ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, த எவ்ரிடே ஹீரோ மேனிஃபெஸ்டோ, ரிட்டன் பை ராபின் சர்மா. இந்த புக்ல எக்கச்சக்கமான விஷயத்த சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். நிறைய பேர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், இவர் அவரோட வாழ்க்கையில எதிர்கொண்ட நிகழ்வுகள், அது மூலயமா கிடைச்ச அனுபவங்கள், நாம யாரு, நாம ஏன் இந்த உலகத்துல இருக்கோம், லைஃபோட முழு அர்த்தம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த புக்ல நம்ம கூட பகிர்ந்திருக்காரு ராபின். த எவ்ரிடே ஹீரோ அப்படின்னா யாரா இருக்கும்? கோலிவுட் சினிமால வர விஜய், சூர்யா, தனுஷா, இல்லனா ஹாலிவுட்ல வர மாதிரி பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேனா? அவங்களா ரியல் ஹீரோஸ் தாங்க. ஆனா நாம இப்ப பாக்க போறது ரியல் ஹீரோஸ பத்தி. அது யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, தெரிவாங்க. எஸ், அது நீங்க தான். த எவ்ரிடே ரியல் ஹீரோஸ். இந்த பூமியில பிறக்கிற எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் பவர், டேலண்ட் கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு வலிகளை தாங்கிட்டு இருந்தாலும் சரி, நம்புங்க, கண்டிப்பா இன்னைக்கு விட நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்புங்க. சோ இந்த புக்ல நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சாலும் அது எல்லாத்தையும் எவ்வளவு அழகா எதிர்கொண்டு ஹாப்பினஸோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுகிட்டு படத்துல வர மாதிரி ரியல் ஹீரோஸா இல்லாம ரியல் ஹீரோஸ் ஆகுறதுக்கான பாதைய இங்க அமைச்சு தர முயற்சி பண்றாரு நம்ம ஆத்தர் ராபின் சர்மா. வாங்க இப்ப டாபிக்ஸ் குள்ள போகலாம். A manifesto for the everyday hero within you. நம்ம மனிதர்களால மட்டும்தான் அற்புதமான விஷயத்தையும் மத்தவங்களை வியக்க வைக்கிற மாதிரி முன்னேற்றம் அடைகிற சம்பவங்களையும் பண்ண முடியும். இந்த உலகத்துல வேற எந்த உயிரினத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் கிடையாது. அது மட்டுமில்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மாத்தி அமைக்கிற சக்தி நமக்கு இருக்கு அப்படிங்கறது ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவா இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா. அதனால எதை கண்டு அஞ்சாம உங்களுக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. அது கூட நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் செல்ஃப் லவ். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்களை நாம ரொம்ப நேசிச்சா அவங்களுக்காக என்ன வேணா பண்ண ரெடியா இருப்போம். இன்னொருத்தருக்காகவே இப்படி யோசிக்கும் போது நம்மளுக்காக ஏன் நம்ம யோசிக்க கூடாது? நம்மளையே நாமளே விரும்ப முடியாது. நீங்களே உங்களை விரும்பலனா, சந்தோஷமா வச்சுக்கலனா, யாராலையும் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. லவ் ஸ்டார்ட்ஸ் வித் யூ அப்படின்னு சொல்றத எப்பவும் மறந்துடாதீங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த உலகத்துல யாருக்குதான் பிரச்சனை இல்ல? எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏற்ற இறக்கம் வந்துட்டுதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி யாரு செயல்படுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஹீரோவா ஆகுறாங்க. சோ அதனாலதான் த ரியல் ஹீரோ இஸ் த மேன் ஹூ ஃபைட்ஸ் ஈவன் தோ ஹீ இஸ் ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க நல்லா இல்லாம இருக்கிறதும் நல்லதுக்கே. உடனே நீங்க நினைச்சுக்கலாம், என்னடா இவங்க நம்ம நல்லா இல்லனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு அர்த்தம் வேற. எனக்கு புரியுது, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்கன்னு. சில பேருக்கு லைஃப் ரொம்பவே கயாட்டிக்கா இருக்கும். சில பேருக்கு நீங்க பண்ற வேலை பிடிக்காம இருக்கும். சில பேருக்கு இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடணும்னு நினைச்சது கூட நடக்காம போயிருந்திருக்கும். இன்னும் சிலர் அவங்களோட பேங்க் பேலன்ஸ கூட நினைச்சு பயந்திருக்கலாம். இது எல்லாமே நாட் ஓகே தான். பட் இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுதான் உங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ். நீங்க அழணும்னு நினைச்சா அழலாம், நீங்க தனியா இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம், உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா எதுக்காகவும் உங்க ஃபீலிங்க மறைக்காதீங்க. உங்க ஃபீலிங்ஸ் எதுவா இருந்தாலும் அதை வெளிக்காட்ட கத்துக்கோங்க, பிகாஸ் அது உங்களோட உரிமை. எல்லா நேரத்திலயும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குழப்பம் பிறந்தா அதுக்கு வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி, நம்ம எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறோமோ கடைசியில அந்த விஷயத்துலதான் நாம அனுபவம் வாய்ந்தவங்களா மாறிடுவோம். சோ நான் சொல்றத அழுத்தமா கேளுங்க, இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. ஓகே, சரி வாங்க இப்ப அடுத்த டாபிக் குள்ள போகலாம். த கோல்டன் மைனர்ஸ் பாரடாக்ஸ். இப்ப நம்ம பாக்க போற டாபிக்ல ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து காட்டி சொல்லிருக்காரு நம்மளோட ஆத்தர் ராபின். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாய்லாந்துல ஒரு புத்தர் சிலை இருந்ததாகவும், அது தங்கத்தால ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருந்ததாகவும் ராபின் சொல்றாரு. அங்க இருந்த மாங்க்ஸ், அதாவது துறவிகள்னு சொல்லப்படுறாங்க, அந்த சிலைக்கு பூஜை பண்ணி தினமும் வழிபட்டாங்களாம். அது மட்டுமில்லாம அந்த ஊர் மக்களும் அந்த சிலையோட அழகுனாலையும் அமைப்பாலையும் அதை ஒரு பொக்கிஷமா கருதி பேணி காத்துட்டு வந்தாங்க. ஆனா சில வெளிநாட்டுக்காரர்கள், படையெடுப்பாளர்கள் எப்படியாச்சும் அந்த சிலைய தன் வசம் படுத்திக்கணும்னு ரொம்பவே முயற்சி பண்றாங்க. இது இப்படியே நீடிக்க கூடாதுன்னு அங்க இருந்த துறவிகள் இந்த புத்தர் சிலைய எப்படி மறைச்சு வைக்கலான்னு யோசிக்கிறாங்க.
அப்போதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் பெட்டிலையோ லாக்கர்லயோ வைக்கக்கூடிய பொருள் கிடையாது. அதனால அந்த பொக்கிஷத்தை புத்தர் சிலைக்கு மேல களிமண்ணை பூசி அது அடையாளமே தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த கோவிலை சுத்தி பார்க்க வந்த பார்வையாளர் கண்ணுக்கு மண்ணுக்குள்ள ஏதோ மின்னுற மாதிரி கண்ணுல பட்டுதான். அவர் அங்க இருந்தவங்களும் அந்த இடத்த ஆழமா தோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது அது தங்கத்தால ஆன ஒரு புத்தர் சிலைன்னு. சோ நாமளும் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு இந்த இடத்துல சொல்றாரு ராபின். நம்ம எவ்வளவுதான் தைரியமானவங்களா நிறைய விஷயத்த பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா கூட, அதோட நிறுத்திடாம எப்படி தங்கத்துக்கு மேல களிமண்ணை பூசினாங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை இன்னும் மேம்படுத்திக்கிறது மூலமா உங்களுக்கான பரிசு, மரியாதை, முன்னேற்றம், வெற்றி வாய்ப்புகள் இது எல்லாமே அதிகரிக்கும். இது மூலமா நீங்க யாருன்னு உங்களால அடையாளம் காண முடியும். சோ லிவ் ஹாப்பிலி ஃபியர்லெஸ்லி அப்படின்னு ராபின் சொல்றாரு. வாங்க இப்ப நெக்ஸ்ட் டாபிக் குள்ள போகலாம். த விக்டிம் டு ஹீரோ லீப். ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தினமும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டேதான் இருக்கு. அந்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு நம்ம திறமையா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். நம்ம எப்பவும் ஒரு விக்டிம், அதாவது ப்ராப்ளம்ஸால பாதிக்கப்பட்டு முடங்கி போனவங்களாவே இருக்க முடியாது. கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணி எல்லா விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி முன் வந்து வெற்றியாளரா ஒரு ஹீரோவா இருக்க நம்மள நாமளே தகுதிப்படுத்திக்கணும். சோ நீங்க எடுத்து வைக்கிற ஒரு அடியும் முழு மனசோட யார பத்தியும் யோசிக்காம உங்களுக்காக எடுத்து வைங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பரிசு காத்துக்கிட்டு தான் இருக்கு. இத பத்தி ஒரு ஃபேமஸ் கோட்டே இருக்கு, பி த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் லைஃப் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி த வில்லன் இன் மெனி அப்படின்னு. சோ இன்னும் நீங்க உங்க வாழ்க்கைய ரொம்ப ஃபைனஸ்டா மாஸ்டரியா மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு 5 லீப்ஸ கடைபிடிக்கணும் அப்படின்னு ராபின் சொல்றாரு. அதுல முதலாவது த ஷிஃப்ட் ஃப்ரம் அ மைண்ட் செட் ஆஃப் காண்ட் டு த மென்டாலிட்டி ஆஃப் கேன். ரெண்டாவது த ஷிஃப்ட் ஃப்ரம் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் டு டெலிவரிங் ரிசல்ட்ஸ். மூன்றாவது த ஷிஃப்ட் ஃப்ரம் லிவிங் இன் த பாஸ்ட் டு மேக்கிங் எ பிரைட்டர் ஃபியூச்சர். நான்காவது த ஷிஃப்ட் ஃப்ரம் பீயிங் பிஸி டு பிகமிங் ப்ரொடக்டிவ். ஐந்தாவது த ஷிஃப்ட் ஃப்ரம் டேக்கிங் ஃப்ரம் த வேர்ல்ட் டு கிவிங் டு த வேர்ல்ட். வாங்க இப்ப இந்த லீப்ஸ் குள்ள ஒன்னொன்னா போகலாம். லீப் நம்பர் 1, த ஷிஃப்ட் ஃப்ரம் அ மைண்ட் செட் ஆஃப் காண்ட் டு த மென்டாலிட்டி ஆஃப் கேன். என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா என்னால முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். முதல்ல மைண்ட் செட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். விக்டிம்ஸ் ஆர் பிரிசனர்ஸ் ஆஃப் காண்ட். சிலர் தன்னோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலயோ என்னமோ அவங்களால அதை மறந்துட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம நம்மளால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் தாமலையே தனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க, தோல்வியை கண்டு அஞ்சுறவங்க. பிக்ஸ் பண்ற கோலை அடைய தடைகள் வந்துட்டேதான் இருக்கும். இந்த உலகத்துல எதுவும் ஈஸியா கிடைக்கிறது இல்ல. நீங்க ஒரு முக்கியமான வாக்கியத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி எளிதாக கிடைக்கப்படுவதில்லை, எளிதாக கிடைத்தால் மதிக்கப்படுவதில்லை. தோல்வியோ வெற்றியோ முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி தோல்விய பத்தின உங்க எண்ணத்தை மாத்த கத்துக்கோங்க. எந்த ஒரு மனுஷனும் எடுத்ததும் ஜெயிச்சிட மாட்டாங்க. இப்போ மேடை போட்டு வெற்றிய பத்தி பாடுறவங்க கூட தோல்விகளை சந்திச்சவங்க தானே. ஆனா அவங்க மனதைரியத்தை இழக்காதவங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை பத்தி மனுஷங்க சொல்லித்தரத விட அனுபவங்கள் நிறையவே கத்துக் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆத்தர் எங்க சொல்லிருக்காங்க, அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது தலைமைத்துவ தரம். எப்போ நீங்களே முன்வந்து தலைமை பொறுப்பு ஏத்துக்கிட்டு புத்திசாலித்தனமா கையாளுறீங்களோ அப்பவே உங்களோட கான்பிடன்ஸ் லெவல், பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்னும் அதிகரிக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த நாட்டோட மாற்றத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். லீப் 2, த ஷிஃப்ட் ஃப்ரம் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் டு டெலிவரிங் ரிசல்ட்ஸ். நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதுதான் கிவிங் எக்ஸ்கியூசஸ். என்ன நடந்தாலும் சாக்கு சொல்லுவோம், தோத்தாலும் சாக்கு சொல்வோம், மறந்தாலும் சாக்கு சொல்வோம். அதுலயும் சில பேரு தன்னோட வாழ்க்கையில ஏதாவது தவறா நடந்துட்டா போதும், அந்த தவறு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, நம்ம சைட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு எல்லாம் கவலைப்படாம இந்த உலகத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதனால கண்டிப்பா உலகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. ஆனா அவங்களே அவங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். நாம சின்ன குழந்தைங்கள இருந்து இப்ப பெரிய மனுஷங்களா ஆகுற அந்த குறிப்பிட்ட கட்டத்துல நம்ம கூடவே சேர்ந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வளர ஆரம்பிச்சிரும். சோ எது நடந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டாலும், அதனால என்ன முடிவு வந்தாலும் அதுக்கான பொறுப்ப நீங்களே ஏத்துக்கோங்க. இப்படி உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலமா உங்களோட ஸ்ட்ரென்த், செல்ஃப் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி சக்சஸ் ஆகுறதுக்கான தைரியம் உங்களுக்கு ஏற்படும். சோ மேக் அன் எஃபர்ட், நாட் த எக்ஸ்கியூசஸ். லீப் நம்பர் 3,
த ஷிஃப்ட் ஃப்ரம் லிவிங் இன் த பாஸ்ட் டு மேக்கிங் எ பிரைட் ஃபியூச்சர். யார் ஒருத்தர் கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளையே நினைச்சு இன்னும் வாழ்றாங்களோ அவங்களால எதிர்காலத்தை பத்தி கண்டிப்பா யோசிக்க முடியாது. கடந்து போனதை நினைச்சு வரப்போறத கூட விட்டுருவாங்க. பட் உண்மையாவே நீங்க உங்க லைஃப்ல ஹீரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்க ஃபியூச்சரை பத்தி தான். அதுக்குன்னு பாஸ்ட மொத்தமா மறந்துடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்க கடந்த காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள் அனுபவங்களை மட்டும் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ அங்கேயே புதைச்சிடுங்க. நம்ம என்னதான் கடந்த காலத்துல கஷ்டப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே காலம் கடந்து போகும்போது உங்களுக்கு போல்ட்னஸ் ஆகும். இப்போ இருக்கிறத விட உங்களை இன்னும் பெட்டர் பர்சனா தான் மாத்தும். த லாங்கர் யூ லிவ் இன் த பாஸ்ட் த லெஸ் ஃபியூச்சர் யூ ஹாவ் டு என்ஜாய். அடுத்து லீப் நம்பர் 4, த ஷிஃப்ட் ஃப்ரம் பீயிங் பிஸி டு பிகமிங் ப்ரொடக்டிவ். பிஸியா இருக்கிறதையும் ப்ரொடக்டிவா இருக்கிறதையும் எப்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டெஃபினட்டா ரெண்டுமே வேற வேறதான். உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுபடியே நடந்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த விஷயத்துலதான் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட தப்பு பண்றாங்க. ஸ்கெட்யூல் பண்ணி வாழ்றதுனால என்ன நடக்க போகுது? எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? எப்படியும் ஸ்கெட்யூல் லைஃப்ல எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாம கூட எல்லா வேலைகளையும் ஒரு கட்டத்துல பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ உங்க லைஃப ஒரு கேமா நினைச்சு அதுக்கு நடுவுல பாப் அப் ஆகிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அன்னெசரி இன்டரப்ஷனையும் பிளாக் பண்ணிடுங்க. நீங்க செய்யற வேலைய புடிச்சு பிரில்லியண்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. லீப் நம்பர் 5, த ஷிஃப்ட் ஃப்ரம் டேக்கிங் ஃப்ரம் த வேர்ல்ட் டு கிவிங் டு த வேர்ல்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பூமி நமக்காக எவ்வளவு கொடுத்திருக்கு. நாம வாழ்றதுக்கான இடம், சாப்பிடுறதுக்கான பொருட்கள், நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே. ஆனா பதிலுக்கு நாம அதுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு முயற்சி பண்ணிருக்கோமா இல்ல யோசிச்சுதான் இருக்கோமா? சக்சஸோட முழு அர்த்தம் என்னன்னா வின்னர் டேக்ஸ் ஆல். சோ இத மாத்துற மாதிரி உலகத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கிற சந்தோஷத்தை விட உலகத்துக்கு என்னால முடிஞ்சதை செய்யறதான் சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க. இப்ப குடுக்கறத விட இந்த பூமி உங்களுக்கு பல மடங்கான சொத்தை கொடுக்கும். கன்க்ளூஷன், ஃபைனலி புக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புக் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஹீரோவாகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நம்புறேன். சோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து ரியல் ஹீரோ ஆகுறதுக்கு எங்க பியாண்ட் ஆர்டினரி டீம் சார்பா வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பாப்போம். தேங்க்யூ.